சட்டப்பேரவைக்கான வாக்குகளை பதிவு செய்ய இன்னும் ஒரு மணி நேரமே எஞ்சியுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றாளர்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பு உடைகளை அணிந்து வாக்களிக்க தற்போது தேர்தல் அலுவலர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தகவல்கள். பத்மபிரியா, தற்பொழுது கொரோனா பாதிப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் ஒரு வீரியத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில கொரோனா பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவ சிகிச்சையிலும் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கவர்களும் வாக்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தற்போது தேர்தல் ஆணையம் நேரம் ஒதுக்கி இருக்கிறது. இந்த நேரத்துல பாதுகாப்பு உடையுடன் வந்து வாக்களிக்கலாம் என்று கொரோனா நோயாளிகளுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு செலுத்துவதற்கான நேரமாக ஒதுக்கி இருக்கிறது. அதே வேளையில ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக கொரோனா தொற்று பாதிப்பாளர்கள் வரக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு முழுமையாக மொத்தம் 9 வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவர்களுக்குமே இந்த முழுமையாக பிபி கிட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு உடை என்பது வழங்கப்பட்டு அவர்களுக்கு சானிடைசர் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மையங்கள் தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் தற்போது தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி மயிலாப்பூர் பகுதியில தற்போது திமுகவுடைய மகளிரணி செயலாளர் கனிமொழி சற்று நேரத்தில் வாக்களிக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக அவருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டு தற்போது தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக அவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மயிலாப்பூர் பகுதியினுடைய தனியார் பள்ளிக்கு வருகை புரிய இருக்கிறார். பத்மபிரியா, வேல்முருகன், ஏற்கனவே இன்று காலை முதலே வாக்களித்த வாக்காளர்கள் அனைவரும் வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். சிறப்பு ஏற்பாடாக கொரோனாவால் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒருவேளை அந்த சமூக இடைவெளி ஆகியவற்றை பின்பற்றுவதில் கால தாமதம் ஏற்பட்டால் இந்த 7 மணி என்பது கால நீட்டிப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பிற தருணங்களைப் போல 7 மணிக்குள்ளாக அந்த பகுதிக்கு வந்து விடுபவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தபட்சம் 30-20 அந்த அளவிற்கான பட்டியல் மட்டுமே இப்ப நேரடியாக மருத்துவ அனுமதியால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அவர்கள் 6 மணிக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 1 மணி நேரம் இருப்பதனால் அவர்கள் வாக்களிப்பதற்கு நேரம் கூடுதலாகவே இருக்கிறது. அதே போல அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனம் என்பது ஆம்புலன்ஸாகவோ அல்லது காராகவோ இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் அவர்கள் வாக்கு செலுத்தும் வரை அங்கே வந்து வாகனம் வந்து காத்திருக்க வேண்டும். அவர்கள் முழுமையாக வாக்குகள் செலுத்திய உடனே இங்கிருந்து புறப்படலாம். அதே போல டோக்கன் சிஸ்டம் என்பது ஒருவேளை கூடுதலாக ஏதாவது மையத்தில் கூடுதலாக கொரோனா நோயாளிகள் வருவதோ அல்லது காலதாமதம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு மட்டுமே டோக்கன் சிஸ்டம் என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேர கால இடைவெளியில இந்த தேர்தல் என்பது நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்கள் என்பது இந்த பகுதியில பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. முழுமையாக கொரோனா பாதித்தவர்களுக்கு மட்டுமே தற்போது இந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தற்போது வழங்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல வாக்கு என்பது பொதுமக்கள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். தற்போது 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் என்பது போதிய கால அவகாசமாகவே கருதப்படுகிறது. பத்மபிரியா, நன்றி. வேல்முருகன், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் 5 மணி நிலவரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபி, உங்களிடம். நன்றி பத்மபிரியா. வாக்குப்பதிவு செய்வதற்கு 1 மணி நேரம் கூட முழுதாக இல்லை என்று சொல்லலாம். 5 மணி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த நிலவரப்படி கடந்த தேர்தலோடு 2016 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு சதவீதம் வந்திருக்கிறது, கடந்த தேர்தலை விட தற்போது எப்படி இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் தமிழகத்தை, ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது காலை 9 மணி நிலவரப்படி தற்போதைய தேர்தலில் 13.8% வாக்குகள் பதிவானது. ஆனால் 2016 18% வாக்குகள் பதிவாகி இருந்தது. 11 மணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 26.29% தற்போது பதிவாகி இருக்கிறது. ஆனால் 2016 11 மணி நிலவரப்படி 25.2% தான் பதிவாகி இருந்தது. 1 மணி நிலவரத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் குறைந்துவிட்டது. 2021 39.61% தான் பதிவானது. ஆனால் 2016 42.1% பதிவாகி இருந்தது. அடுத்ததாக 3 மணி நிலவரத்தை பொறுத்தவரை
இயக்கம் பார்க்கும் பொழுது 2021 தற்போது 53.35% தான். ஆனால் 2016 63.7%, கிட்டத்தட்ட 10% வித்தியாசம் என்பது கடந்த தேர்தலுக்கும் இப்போது இருக்கக்கூடிய தேர்தலுக்கும் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது இருக்கிறது. 5 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தற்போதைய தேர்தலில் 63.6%, அதாவது 3 மணி நிலவரம் கடந்த தேர்தலில் 3 மணி நிலவரத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது தற்போது 5 மணி நிலவரம் என்பதே. 2016 5 மணி நிலவரப்படி 69.19% இருந்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக வாக்குகள் பதிவான முதல் 2 மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. 70.79% 5 மணி நிலவரப்படி. 2016 அங்கு நல்ல வாக்கு சதவீதம் இருந்திருக்கிறது. அதாவது அதிகமான வாக்கு சதவீத வரிசையில் பார்க்கும்போது 5வது இடத்தில் இருந்திருக்கிறது. 82.1% வாக்குகள் பதிவானது மொத்த வாக்குப்பதிவு. இது 5 மணி நிலவரம் தான். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி நாமக்கலுக்கு அடுத்தபடியாக 69.6% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அப்போது விழுப்புரம் மாவட்டத்தோடு இருந்தது. அப்போ விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடந்த அதாவது 2016 தேர்தலில் நல்ல வாக்கு சதவீதம் தான் இருந்திருக்கு. அடுத்ததாக இருப்பதிலே குறைவான வாக்குகள் பதிவான மாவட்டம் அப்படின்னு பார்த்தா நெல்லை மாவட்டம். காலையில் 9 மணிலிருந்து தொடங்கி எல்லா மணி நேர அந்த நிலவரப்படியுமே இது குறைவான வாக்குகள் தான் நெல்லையில் பதிவாகி இருக்கிறது. 50.05%. 2016 பொறுத்த வரைக்கும் நெல்லையில் 71.94 கிட்டத்தட்ட 72% தான். அதாவது அந்த அதிகமான அந்த வாக்குகள் பெற்ற அந்த சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது 22வது இடத்துல தான். அதாவது 2016 தேர்தலையும் அந்த அளவுக்கு வாக்குகள் பதிவாகலை அப்படின்னு தான் சொல்லணும். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவான ஒரு மாவட்டம். இங்கேயும் நெல்லைக்கு அடுத்தபடியாக குறைவான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய மாவட்டமாக 53.39% 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. 2016 தேர்தலில் செங்கல்பட்டு மாவட்டம் இல்லை, காஞ்சிபுரத்தோடு இருந்திருக்கு. காஞ்சிபுரத்திலையுமே கூட 2016 தேர்தலில் குறைவான வாக்குகள் தான் பதிவாகி இருக்கு. அதாவது அந்த வரிசையில் பார்க்கும்போது 28வது இடத்துல தான் காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்திருக்கு. இந்த நிலவரம் என்பது அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தோட அந்த வாக்கு சதவீதம் என்பது 74.26% இருக்கிறது. இந்த இறுதியான இந்த 1 மணி நேரத்தை இந்த 2 மணி நேரம் 5 மணி நிலவரத்தை பார்த்தோம். 7 மணிக்குள்ளே எவ்வளவு சதவீதம் பதிவாகுது அப்படின்றத பொறுத்து தான் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். நிச்சயமாக அபிநயா, நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் பல நேரங்களில் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இதற்கு வெயிலின் தாக்கம் தான் காரணமா, வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்ற வல்லுநர்களின் பார்வைகளை அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் நாம் பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொடுமைக்கு நன்றி. செய்தியை பார்க்கிறோம். வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் 1 மணி நேரமே எஞ்சி இருக்கக்கூடிய சூழலில் கொரோனா தொற்றாளர்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் அலுவலர்கள் அனைவருமே பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து வாக்காளர்களுக்கு உரிய சேவைகளை வழங்க தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், எந்த பகுதியில் இருக்கீங்க, விவரங்கள் என்ன? அதாவது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளோடு சேர்த்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இன்றைய நடைபெற்றது. இதற்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் கொரோனா தொற்று காலம் என்பதால் 6 முதல் 7 மணி வரை கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 1 மணி நேரம் அவகாசம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த 1 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு செய்யலாம். அந்த வகையில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு நேரடியாக இந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்து தங்களுடைய வாக்கு அளிக்கலாம். அந்த வகையில் நாம் தற்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்டபாஸ் என்கிற மேல்நிலை பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியை பொறுத்தவரை திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார். குறிப்பாக நேற்று 2 தினங்களுக்கு முன்பு அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்திருந்தது. அவர் தற்பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய கண்காணிப்பில் இருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குச்சாவடிக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து தன்னுடைய வாக்கை அளிக்க இருக்கிறார். இதற்காக அனைவரும் குறிப்பாக நாம் செய்திருக்கக்கூடிய அதே வேளையில் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அதே போல் பூத் ஏஜென்ட் சொல்லக்கூடிய வேட்பாளருடைய முகவர்கள், அதே போல் தலைமை வாக்குப்பதிவு அலுவலர், அதே போல் வாக்குப்பதிவு அலுவலர்கள், இங்கே காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் உட்பட அனைவருக்கும்
இந்த பிபி கிட் எனக்கு சொல்லக்கூடிய இந்த பிபி கிட் அணிந்து மட்டும்தான் இந்த வாக்குப்பதிவை வந்து செய்ய இருக்கிறாங்க. அதே போல் இந்த வாக்கு செலுத்த வரக்கூடிய திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர்கூடிய கனிமொழி அவர்களும் பிபி கிட் அணிந்தான் வரப்போகிறாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் ஒளி அனுமதி. எனவே அதுக்கான ஏற்பாடுகளோடு இங்கே தயார் நிலையில் இருக்குது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவேறக்கூடிய நிலையில் இந்த கடைசி இறுதி ஒரு மணி நேரம் என்பது கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாடை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அந்த வகையில் நாமும் அந்த அதை தயார் நிலையில் இருக்கிறோம். நான் பேசிக்கொண்டிருக்க அதே வேளையில் திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் வந்து விட்டாங்க. அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம். அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம். திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சென்ட் எபாஸ் மேல்ல பள்ளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரும் பிபி கிட் அணிந்தபடி வந்திருக்கிறார். அவருக்கு மேடம் ஹவாரியூ மேம் ஹவுஸ் யுவர் ஹெல்த் மேம் ஹவாரியூ திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சென்டெபாஸ் மேல்நிலை பள்ளியில் தன்னுடைய வாக்கை செலுத்தி வருகிறார். அதற்கான ஏற்பாடுகளை பார்க்கிறோம். அவரும் பிபி கிட் உடை அணிந்து அவர் வந்து தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிற அனைவரும் பிபி கிட் அணிந்திருக்கிறாங்க. எனவே இது ஒரு முக்கிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அவருடைய பெயர் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அவருடைய விரலே மை வைக்கப்பட்டு அவர் தற்பொழுது தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்கிறார். எனவே இது ஒரு முக்கிய நிகழ்வு தான். இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அவர் செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம். எனவே இணைப்பில் தொடருங்கள் அபினேஷ், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அணிந்து இந்த ஆண்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் கொரோனா தொற்றாளர்கள் வாக்களிப்பதற்காக பிரத்யேகமாக அவர்களுக்கென இறுதி ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி இருப்பது என்றே சொல்லலாம். அந்த சிறப்பு ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி தற்போது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய திமுக எம்பி திருமிகு கனிமொழி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சென்ட் எபாஸ் பள்ளியில் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அவர் தமது வாக்கை செலுத்தி இருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். அவர் தற்போது செய்தியாளர்களிடம் பேசுவாரா என்கிற எதிர்பார்ப்பும் அங்கு நிலவி வருகிறது. காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில்
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. கடைசி 1 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் தேர்தல் அலுவலர்கள் கவச உடைகளை அணிந்து அங்கு வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களுக்கான பணிகளை செய்து வருகிறார்கள். தொற்றுக்குள்ளாகி இருக்கக்கூடிய திமுக எம்பி கனிமொழி தற்போது வாக்களித்தார். ஜனநாயக கடமையை ஆற்ற கொரோனா தொற்று தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சிறப்பு ஏற்பாட்டை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. ஆம்புலன்ஸில் வந்து திமுக எம்பி கனிமொழி வாக்கு செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். கவச உடைகளை அணிந்திருக்கும் காரணத்தினால் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதையும் தவிர்த்துவிட்டு சென்றிருக்கிறார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சென்ட் அபாஸ் பள்ளியில் திமுக எம்பி கனிமொழி வாக்கு செலுத்தியதன் காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். மற்ற செய்திகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு.